Hi students, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கான ட்ரிக் தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு ஆட்டத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னு வச்சிங்களேன், நிறைய பேர் யோசிப்போம், ஐயோ கஷ்டமாக இருக்குமே, அதை மெமரி பண்ணுமே அப்படின்ட்டு. அதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் மெமரி பண்ண வேண்டாம். இன்றைக்கி சிம்பிளான ட்ரிக் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ என்னென்ன ஆர்பிட்டல் இருக்குது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ் பி டி எஃப் ஜிலாம் இருக்குது, பட் நம்ம யூஸ் பண்ணுறது எஸ் பி டி எஃப். இதுக்கு நம்பர் கொடுத்துக்கோங்க, 1, 2, 3, 4 ஓகேவா. சரி, இப்போ என்ன செய்யணும் நான் சொல்கிறது நல்ல கவனிங்க. இப்போ ஒன்று ஒன்றையும் 2 2 டைம்ஸ், இப்போ எஸ் ஆர்பிட்டல்னு வச்சுங்க, 2 டைம்ஸ் எழுதுங்க. எஸ் எஸ் ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிஏயும் எஸ்ஐ சேர்த்து, ஸோ இப்போ பிஎஸ் பிஎஸ் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஆரம்பிக்கணும், டிபிஎஸ் சொல்லுங்கள், டிபிஎஸ் எகெயின் இன்னொருத்தர் எழுதணும் இல்லையா, டிபிஎஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு எஃப் ஆர்பிட்டா, அதே போல் 2 டைம்ஸ் எழுதணும். சொல்கிறது புரியுதாப்பா, ஒவ்வொன்றையும் 2 2 டைம்ஸ் எழுதணும். சேர்த்து இப்போ எஃப்டிபிஎஸ் இப்படி எழுதணும், 2 டைம்ஸ் சொல்லுங்கள், எஃப்டிபிஎஸ் திரும்ப எஃப்டிபிஎஸ் புரிஞ்சிச்சா. சரி, இப்போது இதுக்கு கீழே என்ன நம்பர் இருக்குது, எஸ்ஸில் 1 1 ஸ்டார்ட் ஆகுது, அப்போது 1. இப்போ இது 1க்கு அப்புறம் 2, இங்கே எஸ் இருக்கா, இதில் 3, இந்த எஸ் இருக்கா 4, இங்கே எஸ் இருக்கா 5, இங்கே எஸ் இருக்கா 6, இங்கே 7, இங்கே 8 ஓகேவா. அடுத்து பியில் பாருங்கள், 2 ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அப்போது இங்கே ஸ்டார்ட் ஆகுது பி, அப்போது 2, இந்த பியில் 3, இங்கே 4, இங்கே 5, இங்கே 6, இங்கே சாரி இங்கே இல்லை இங்கே ஓகே இங்கே ஓகேவாப்பா. சரி, இப்போ அடுத்த டி, டியில் 3 ஸ்டார்ட் ஆகுதா, இங்கே இருக்குது 3. இப்போ அடுத்துப்பா இங்கே இருக்கா 4D, இங்கே 5D, இங்கே 6D ஓகேவா. அடுத்து எஃப், எஃப் 4 ஸ்டார்ட் ஆகுது, எங்கே இருக்குது எஃப், இதே இருக்குது இல்லையா, இங்கே 4 போட்டுக்கோங்க, அடுத்து எஃப்க்கு 5 போட்டுக்கோங்க. 1S, 2S, 2P, 3S, 3P, 4S, 3D, 4P, 5S, 4D, 5P, 6S, 4F, 5D, 6P, 7S, 5F, 6D, 7P, 8S. இப்படி ஈஸியாக இது இல்லாமா, ஏன் இது கஷ்டப்பட்டு நான் மெமரி பண்ணோம், ஒரு 2 மினிட்ஸ் யூஸ் பண்ணால் போதும் இல்லையா, ஈஸியாக எழுதி இல்லாம். சரி, இப்போது எஸ்ஸில் எத்தனை எலக்ட்ரானாக ஃபில் பண்ணுவீங்க, 2. பியில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரானாக ஃபில் பண்ணுவீங்க, 6. டியில் மொத்தம் 10 எலக்ட்ரான், எஃப்பில் மொத்தம் 14. ஸோ இதை ஃபில் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆக்சிஜன் வச்சுப்போம், இப்போ ஆக்சிஜனுடைய அட்டோமிக் நம்பர் 8 இல்லைங்களா. ஸோ இப்போ எலக்ட்ரானாக ஃபில் பண்ணுங்கள், 2 2, எஸ்ஸில் 2 தான் ஃபில் பண்ணலாம், பியில் மொத்தம் 6 ஃபில் பண்ணலாம், பட் உங்கள்கிட்ட 8 தான், 8 எலக்ட்ரான் இருக்குது, அதில் 4 ஃபில் பண்ணிட்டீங்க, ரிமைனிங் 4 போட்டுருங்க. ஸோ அப்போது ஈஸி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிச்சு, அதாவது 1S2, 2S2, 2P4 ஓகேவா. இப்போ அவுட்ரு மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதுதான், 2S2, 2P4 ஓகேவா. ஓகேப்பா, இந்த மாதிரி நிறைய ஆட்டத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூப்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.